வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்னைக்கு வாராகி அம்பாள் நம்மளுடைய விளக்கு கடையிலிருந்து எப்படியெல்லாம் போகிறாங்க, அழைக்கிறவங்க வீட்டுக்கெல்லாம் எப்படியெல்லாம் அவங்க போகிறாங்க அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ஒவ்வொன்றும் மிராக்கலாக இருக்குது, ஒவ்வொன்றும் அதிசயமாக இருக்குது. நாங்கள் இதை வந்து அனுபவிக்கிறோம். இது இன்னும் சொல்லணும்னா, நாங்கள் அனுபவிக்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சில பேர் நாங்கள் பிஸ்னஸ்க்காக பேசுகிறோன்னு கூட நினச்சிருவாங்க. அந்த அளவுக்கு அம்பாள் வந்து அவ்வளோ அற்புதங்கள் ஆனால் எங்களுக்கு பண்ணிக்கிட்டே இருக்கா. யார் என்ன நினச்சாலும் சரி, இங்கே நடந்துட்டுருக்கிற நடக்கக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்றது எனக்கு உள்ளுணர்வாக சொல்ல ஆரம்பித்தது. ஸோ அதுக்காக தான் இந்த பதிவு. வாராகி அம்பாள் வந்து எப்படி கூப்பிட்றோமோ அப்படியே போவாள். நீங்கள் வந்து அதை வந்து நாங்கள் நிறைய விஷயங்களில் நாங்கள் ரியலைஸ் பண்ணுறோம். சமீபத்தில் கனடாலேருந்து ஒரு கஸ்டமர், அவருக்கு வந்து பஞ்சலோகத்தில் வராகி வேணும், ரெண்டு வராகி வேணும். அவரோட ஒரே ஒரு கண்டிஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த ரெண்டு வராகியும் பல்லூர் வராகி அம்மன்கிட்ட வச்சு எடுத்து கொடுக்கணுன்னாரு. இது வந்து நம்ம கடையில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட அவர் கால் அட்டன் பண்ணுறவங்கக்கிட்ட சொன்னோடனே அவங்க இல்லை, உடனே மேப்பில் போட்டு பார்த்துட்டு அது ரொம்ப தூரத்தில் இருக்குது, நாங்கள் எப்படி அதை வச்சு தர முடியும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இப்படி வந்து கஸ்டமர் கேட்குறாங்க என்ன செய்கிறது அப்படின்றத பில்லிங் கவுண்டரில் இருக்கிறவங்கக்கிட்ட வந்து கேட்டோடனே அவங்க சொல்லியிருக்காங்க, நம்ம மேம் ஒவ்வொரு பஞ்சமிக்கும், நான் ஒவ்வொரு பஞ்சமிக்கும் பல்லூர் போயிட்டுருக்கேன். ஸோ அதனால் அவங்க உடனே நம்ம மேமே பல்லூர் தானே போகிறாங்க, அவங்கக்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்ட்டு, நீங்கள் பரவாயில்ல அவங்கள்ட்ட அவர்கிட்ட ஓகே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருக்கு என்னென்னா, இதுவும் நடந்துருச்சு. போன பஞ்சமிக்கு பல்லூர் போகணும், கிளம்புற திடீர்னு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு அழைப்பு. என்னென்னா, திருவண்ணாமலையில் குபேரலிங்கத்துக்கு வந்து கும்பாபிஷேகம் நடக்கப்போகுது, அதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அந்த இதில் வந்து முகப்பு பெருசாக வந்து ஆர்ச் மாதிரி ஒன்று கட்டியிருக்காங்க. அதில் குபேரலிங்கம்ன்ற இந்த எழுத்து வந்து நம்மளுடைய விளக்கு கடையிலேருந்து செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த எழுத்து வந்து எனக்கு இன்றைக்கே கொண்டு வந்து நீங்கள் கொடுக்க முடியுமா, ஏதாவது பஸ்ஸில் வச்சு விட முடியுமான்னு கேட்டாங்க. அது நம்ம செஞ்சு கொடுக்கறது குபேரலிங்கத்துக்கு, அதனால் எனக்கு வந்து அதை பஸ்ஸில் வச்சு சாமிக்கு அப்படி எப்படி மரியாதை இல்லாமல் நம்ம கொடுக்க முடியும்னு அவங்க காலையில் 10 மணிக்கு கேட்டாங்க. நான் மத்தியானம் 3-4 மணிக்கு கார் எடுத்துகிட்டு நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன்ட்டு கிளம்பிட்டேன். ஸோ அப்படி அங்கே போக வேண்டியதாகிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் அந்த பல்லூர் போகணுன்றதே மறந்து போச்சு. ஆனால் அன்றைக்கி பஞ்சமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் திருவண்ணாமலை போய்கிட்டே வந்து திடீர்னு, ஐயோ ஆமாம், இவருக்கு நம்ம வாக்கு கொடுத்தோமே, ஐயோ இன்றைக்கி பல்லூர் போயிருக்கணுமே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னுட்டு உடனே என்னோடய ஃப்ரெண்டு அவங்களுக்கு கால் பண்ணுறேன், அக்கா நான் இப்போ கிளம்பி காரில் ஏற போகிறேன்க்கா, என்ன விஷயம்க்கா, நீங்கள் இன்றைக்கி வரலையா, திருவண்ணாமலை கிளம்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்ருக்காங்க. நான் உடனேம்மா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா, இப்படி ஒரு கஸ்டமர் கேட்டாங்கன்னு கேட்டது ஒரு ஸ்ரீலங்கன், கனடாவிலிருந்து கேட்டது. இவங்களோட என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் ஸ்ரீலங்கன். நான் அவங்கக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், என்னவோ தெரியாது, இது அண்ணாவுக்கும் அவங்களுக்கும் உள்ள தொடர்பான்னு தெரியாது, இது நான் செய்ய வேண்டியது இன்றைக்கி உங்கள் கையில் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னோடனே, பரவாயில்லக்கா நான் கொண்டு போய் நான் அம்பாள்கிட்ட வச்சு வாங்கிட்டு வரேன்க்கான்னு சொல்லிட்டு, எனக்கு என்னென்னா அவங்க அதை நம்ம வெறுமனே வாயில் சொல்லக்கூடாது, எனக்கு ஜஸ்ட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்து கொடுத்துருங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவங்களும் அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக சம்மதித்தாங்க. அன்னைக்கு அப்படி ஒரு மழையாக பல்லூரில் நான் போகலை, நான் திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன், அவங்க எடுத்துகிட்டு போய் 2 மணி நேரம் அந்த கோவில் நடையும் சாத்தியிருந்திருக்குது. அந்த ஊரில் ஒருத்தர் இறந்துருக்காரு, அதனால் பஞ்சமி அன்னைக்கு நட சாத்தியிருந்திருக்கு. இவங்க என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அந்த சாமியை வச்சுட்டே நிற்கும்போதே ஒரு மணி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் கிளியர் பண்ணி நடையை திறந்து, ஸோ அந்த சுற்றியெல்லாம் வந்து கழுவி விட்ட மாதிரி, இயற்கையே கழுவி விட்ட மாதிரி அம்பாளோட கோவிலை இயற்கையே க்ளீன் பண்ணி அந்த நடையும் திறந்து சாமியை 2 விக்கிரகத்தையும் அம்பாள் பக்கத்தில் வச்சு இவங்க ஒரு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்பி கொடுத்தாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுனே தெரியல. அந்த அம்பாளுக்கு தெரியும் யார் மூலமாக யார்கிட்ட இந்த வேலை நடக்கணும். நான் அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப சொன்ன வார்த்தை, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமா, அல்லது இந்த வேலை நடந்திருக்காது, அவர் நீங்கள் உங்கள் கையால் அது வந்து பல்லூர் வராகிட்ட போயிட்டு வரணும்னு இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அவங்களும்
எனக்கு அப்படி ஒரு குடுப்புன இருக்குன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் காட்டினாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவர் நம்ம சொன்ன அமௌண்ட்டை விட எக்ஸ்ட்ரா வந்து 2000 ரூபாய் போட்டு நீங்கள் இதை வந்து கோவிலுக்கு கொடுத்துட முடியுமான்னு கேட்டாங்க. அங்கே பல்லூர் வராகி கோவிலுக்கு போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும், முன்னாடியே வந்து ஒரு பெரிய மண்டபம் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க, ஷெட்டெல்லாம் போட்டு அதுக்கு எலக்ட்ரீஷியன் ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு. எங்ககிட்ட டொனேஷன் கேட்டிருந்தாங்க, அதுக்கு நானுமே ரூபா அன்னைக்கு தான் கொடுக்குறேன், நான் இன்னைக்கு தாம்மா ரூபா கொடுக்குறேன், அதை சேர்த்து போட்டுடலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அதுவும் அம்பாள்கிட்ட அவ்வளோ ஈஸியாக. இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தது அப்படின்றது உண்மையிலேயே அந்த பக்தரோட எண்ணம். எங்கே இருக்காருங்க, பல்லூர் எங்கே இருக்குது, கனடா எங்கே இருக்குது, நடுவில் இருக்கிற கருவிகள் நம்ம அப்படின்றத எனக்கு வந்து உணர வச்ச ஒரு விஷயம். அதை விட பெரிய மிராக்கள் இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி. காலையிலேருந்து பார்த்திங்கன்னா, நானும் காலையில் காமாட்சிமன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வந்ததுலேருந்து இன்றைக்கி வராகி எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஒரு கஸ்டமர் வந்தாங்க, வந்து நின்றுட்டு நான் உங்களை பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் சிரிக்கக்கூடாது அப்படின்னாங்க. ஏன் அப்படின்னு அவங்க எங்கிட்ட பேசிகிட்டே இருந்துட்டு சொன்னாங்க, என் பொண்ணு வந்து காலேஜில் படிச்சுட்ருக்கா, இன்டர்ன்ஷிப் அட்டன் பண்ணால் அவளுக்கு ஏதோ பணம் கிடச்சிது, நான் ஃபஸ்ட்டு நான் சம்பாதித்த காசுமா, அதில் உனக்கு 500 ரூபாய் தர்றேன், நீ உனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொன்னான். எனக்கு இந்த கடையெல்லாம் இதுக்கு முன்னாடி தெரியாதுங்க. அவள் சொன்னால் அந்த 500 ரூபாய்க்கு நம்ம என்ன வாங்குறது, என்ன வாங்குறதுன்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். நீங்கள் சொன்னால் நம்புறீங்களா இல்லையான்னு தெரில. நான் ஜஸ்ட்டு யூடியூப்பை ஓப்பன் பண்ணேன், இப்போ 500 ரூபாய்க்கு வராகி அம்மன் இருக்காங்கன்னு நான் சொல்கிறேன். நான் அந்த யூடியூப் வீடியோவில் அந்த வார்த்தை மட்டும்தான் அவங்களுக்கு கேட்டிருக்குது. அந்த வராகியை தேடி தான் நான் உடனே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு, அதை தவிர நிறைய வாங்கினாங்க அப்படின்னா கூட அந்த பொண்ணோட காசுக்கு நான் இதை தான் வாங்கணும்னு சொல்லி அந்த வராகி வாங்கினாங்க. இது எப்படி எனக்கு அந்த இது தோணுச்சுனே தெரிலம்மா. நான் எனக்கு இதுக்கு முன்னாடி விளக்கு கிடையாது, தெரியாது, உங்களோட நான் சப்ஸ்கிரைபர் கிடையாது, எனக்கு அவ்வளோ சந்தோஷம், அதுவும் நீங்களே இருந்து எடுத்து கொடுக்குறீங்கன்றது அவ்வளோ சந்தோஷம் அப்படின்னாங்க. அது மாதிரி ஒரு சில பேர் வந்து வாங்கும்போதே அத்தனை கொஸ்டின் கேட்பாங்க, நல்லபடியாக வந்துருமா, உடஞ்சிருமா, இது அப்படி ஆயிருமா, இப்படி ஆயிருமா, கரெக்டாக அனுப்பிடுவீங்களா, இப்படியெல்லாம் நிறையா கொஸ்டின் கேட்பாங்க. கண்டிப்பாக அவங்கள ஒரு பாடுபடுத்தி எடுத்துகிட்டு தான் அந்த பார்சல் போகுது. அதிகமே நாங்கள் ரொம்பவே ரியலைஸ் பண்ணுறோம், நாம் எப்படி கூப்பிடுறோமோ அப்படியே அவள் வருவாள். அதே மாதிரி விளக்கு கடைக்கு வரும்போது நிறைய பேர் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா, எனக்கு வந்து நீங்கள் இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே வந்தேம்மான்னுவாங்க. நீங்கள் இருக்கணும், உங்கள் கையால் வாங்கணும்னு. இன்றைக்கி சித்ரா பௌர்ணமி இது வரைக்கும் குறைஞ்சது நான் ஒரு 30லேருந்து 40 வராகி கொடுத்துருப்பேன். விளக்காகவும் சரி, விக்கிரகமாகவும் சரி, காலையிலேருந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் அந்த அவங்கவங்களோட எண்ணப்படி அது கிடைக்குதுன்னு தான் சொல்ல வர்றேன். இன்றைக்கி என்னவோ தெரியாது, நான் வார வாரம் காமாட்சிமன் கோயில் போயிட்டுருக்கேன், ஒவ்வொரு வாரமும் எனக்கு அந்த சந்தனம் கிடைக்கும், அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ண அந்த சந்தனம் கிடைக்கும். அந்த சந்தனம் வந்து இன்றைக்கி வந்து வரக்கூடிய எல்லாருக்கும் அந்த சந்தனத்தை நீ வையின்னு எனக்கு வந்து உள்ளுணர்வு சொல்லிச்சு. அதனால் இன்றைக்கி நம்மளுடைய விளக்கு கடையிலேருந்து போகக்கூடிய அத்தனை அம்பாளுக்கும் அந்த சந்தனம் குங்குமம் வச்சு பூ வச்சு கொடுத்து, அது மாதிரி ஒருத்தவங்க இன்றைக்கி வந்துட்டு காளி எனக்கு பத்திரகாளி வேணும்னாங்க. பத்திரகாளின்னு எதை சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு யோசித்தேன். இன்னொன்று, எங்கள் ஊர் பக்கம்லாம் சிம்ம துர்க்கையை தான் பத்திரகாளின்னு சொல்லுவோம். எங்களை பொறுத்த மட்டும் எனக்கு இங்கே வந்து தான் அது சிம்ம துர்க்கைன்னு சொல்கிறாங்கன்றதே தெரியும். பட் அதெல்லாம் அதுதான் நாங்கள் பத்திரகாளின்னு கும்பிடுவோம். அவங்க எதை பத்திரகாளின்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு தெரியலேன்னு நினச்சேன். 2 நாளைக்கு முன்னாடி நம்மளுடைய விளக்கு கடைக்கு ஒரு காளி விக்கிரகம், கீழே வந்து சிவனை அம்பாள் வந்து நெஞ்சில் கால் வச்சிட்டு இருக்கிற மாதிரி, கீழே சிவன் படுத்திருப்பார், நெஞ்சில் அம்பாள் காலை வச்சு அப்படியே கோரமாக நிற்பா. இந்த இது தான் எனக்கு வேணும்னு அவங்க கேட்டு வந்து நிற்கிறாங்க. இந்த விக்கிரகம் வரும்போது எனக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு, இது வந்து மலேசியா சிங்கப்பூரில் மட்டுமே கும்பிடக்கூடிய காளி, யாரோ ஒருத்தவங்களுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு நான் 3 நாளைக்கு முன்னாடி அந்த இதுக்கு ஸ்டிக்கர் கொடுக்கும்போது யோசித்த விஷயம், இன்றைக்கி அவங்க வந்து அதை கேட்கும்போது எனக்கே கொஞ்சம் ஷாக்காக இருந்தது. அதை மாதிரி அவங்களுக்கு வச்சுட்டு வெறுமனே சந்தன குங்குமம் வச்சிட்ருக்கேன், இன்றைக்கி பூ ஒன்றும் வரலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டே சந்தன குங்குமம் வச்சிட்ருக்கிறேன். கரெக்டாக சந்தன குங்குமம் வச்சு முடிக்கிறேன், பூ வந்தது. அந்த அம்பாளுக்கு பூ போட்டு தான் கொடுக்கணும்னு தோணுச்சு. அதே மாதிரி அவங்க வராகி, அந்த பத்திரகாளி, அது மாதிரி ஆஞ்சநேயர், மாரியம்மன் அவங்க நிறைய எடுத்தாங்க. இப்படி ஒவ்வொரு விக்கிரகமும் நாங்கள் ஒரு கருவியாக இருந்து அம்பாளை அந்தந்த வீட்டுக்கு கொண்டு சேர்க்குறோம் அப்படின்றதில் வந்து
எங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு புண்ணியம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், இது வியாபாரத்தை தாண்டின ஒரு சந்தோஷம். அது மாதிரி உள்ளே வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் அந்த கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, அந்த நீங்கள் உங்கள் கையால் கொடுங்கன்னு சொல்கிறது, இதெல்லாம் இது எப்படி சொல்கிறதுனே எனக்கு தெரியல. இது வந்து அம்பாள் எனக்கு இட்ட உத்தரவாகவே நினைக்கிறேன், எனக்கு அது ஒரு சந்தோஷமாக நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளோ வேலை இருந்தாலும் இங்கே சரக்கு வந்திருக்கும், எல்லாருமே பிஸியாக இருக்கும் அப்படின்னா கூட எனக்கு அதை செய்கிறது ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள் வரும்போது நான் இருந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, நான் தான் எடுத்து கொடுக்கணும், நான் சாமிக்கிட்ட வச்சு கொடுக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இதை வந்து விளக்கடையில் சொல்லலாம். நான் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் சப்போஸ் நான் இல்லைன்னாலும் நீங்களே அம்பாள் கிட்ட வச்சு எடுத்துகிட்டு போங்க. இந்த அம்பாள் வந்து பேசுகிறத பூரா கேட்குறா, நான் கேட்குறத பூரா கொடுக்குறா. இன்னொரு பெரிய மிராக்கள் சொல்லட்டுமா, நான் இது வந்து சொல்லவா வேண்டாமான்னு தெரியல, பட்டு எனக்கு இதை சொல்லணும். எங்கள் அம்மாவோட பெருமை நான் சொல்லியே ஆகணும். ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பொண்ணோட கல்யாணம், சனி ஞாயிறு ரிசப்ஷன் கல்யாணம், வியாழக்கிழமை எனக்கு வந்து அம்பாள் இங்கே ஒரு செகண்ட் இல்லை, என் கண்ணில் அப்படி தோணுச்சு. ரெண்டு நாளாக மனசை போட்டு எனக்கு பிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் அது, எங்கே போனால் எதுக்கு அப்படி தோணுச்சு, அம்மா ஏன் ஒரு செகண்ட் அங்கே இல்லைன்னு தோணுது எனக்கு அப்படின்னே நினச்சிட்டு, நிச்சயதார்த்தன்னைக்கு கூட நான் வந்து இங்கே விளக்கு ஏற்றிட்டு தான் கிளம்புனேன். வந்து விளக்கு ஏற்றிட்டுருக்கேன், எனக்கு மனசுக்குள்ளே அப்படி ஒரு குரல் கேட்குது, கல்யாண வேலையை யார் பார்ப்பான்னு. நம்ப மாட்டீங்க, இது எங்கள் வீட்டு கல்யாணமா, ஒரு அலுப்பில் மறுநாள் காலையில் கல்யாணம் முடித்து மறுநாள் காலையில் ஃபுல்லாக கடையில் இருக்கேன், காலையில் 10 மணிலேருந்து கடையில் இருக்கேன், திங்கக்கிழமை காலையிலேருந்தே, ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம், ஒரு அலுப்பு இல்லை. எல்லாருமே ஆச்சரியமாக கேட்டாங்க, எப்படி உன்னால் இதெல்லாம் பண்ண முடியுதுன்னு. அம்பாலோட அனுக்கிரகம் தான், ஏன்னா இது அவள் வீட்டு கல்யாணமாக அவள் எடுத்து எங்களுக்கு அவ்வளோ நல்லா நடத்தி கொடுத்தா. வந்திருந்த அத்தனை பேருக்கும் அவ்வளோ திருப்தியாக சந்தோஷமாக போனாங்க. எனக்கு எங்களோட பர்சனல் வந்து எந்த விதத்துலேயும் எந்த கஸ்டமரையும் கஷ்டப்படுத்திடக்கூடாது, அவளை பார்த்து இங்கே வந்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்றதுனால தான் விளக்கு கடை கூட கல்யாணத்தனை கூட நாங்கள் லீவு விடலை. நிச்சயதார்த்தம் அன்னைக்கு சனிக்கிழமை அன்னைக்கு மத்தியானம் 3 மணிலேருந்து எங்களுடைய ஸ்டாஃப் எல்லாம் வரணும் அப்படின்றதுக்காக மத்தியானம் 3 மணிலேருந்து மட்டும்தான் லீவ் விட்டோம். அதுவும் மத்தியானம் 3 மணிக்கு மேலே தான் கடையை க்ளோஸ் பண்ணோம். ஏன்னா எங்கெங்கே இருந்தோ, வெளியூரில் இருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் திடீர் திடீர்னு மக்கள் வர்றாங்க, அவங்க வந்து ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காக. காலையில் 7 to 9 பொண்ணு கல்யாணம், 10 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணிட்டாங்க. வந்து ஸ்டாஃப் அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக, ஏன்னா நம்ம கடையை மூடணும் அப்படிங்கிறது வந்து எங்களால் நினச்சி கூட பார்க்க முடியாது. 365 நாளும் இந்த அம்பாள் உங்களுக்காக இங்கே இருக்கா, அது நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் நாங்கள் இவ்வளோ உணர்கிறோம். அவள் பக்கத்தில் உட்காந்து இங்கே உட்காந்து கேட்டேன் அப்படின்னா எந்திரிச்சு என் ரூமுக்கு போகிறதுக்குள்ளே கொடுத்துருவாள். ஒரு மனசு வருத்தத்தோட, ஒரு கலக்கத்தோட, குழப்பத்தோட இருக்கேன் அப்படின்னா 5 நிமிஷம் அவள் முன்னாடி உட்காந்துருந்தா போதும், அப்படி ஒரு பதில் கொடுக்குறா. எனக்கு அதில் அப்படி ஒரு சந்தோஷமும், இதே எனக்கு கிடைக்கிற இந்த அனுகிரகம் உங்களுக்கும் கிடைக்கணும். நான் என்னுடைய குருவாக நினைக்கக்கூடிய பாம்பன் சுவாமி சொன்ன மாதிரி, என்னை ஆதரித்தருளும் நீ, என்னை நம்பினாரையும் கைவிடாத அப்படின்னு பாம்பன் சுவாமி கேட்டிருப்பார். அதே மாதிரி எங்களை நம்பி இந்த விளக்கு கடைக்கு வரக்கூடிய, வந்து அம்பாள் வாங்கக்கூடிய அத்தனை பேர் குடும்பத்தையும் அந்த அம்பாள் வந்து அவ்வளோ அழகாக பார்த்துப்பா. அதை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் வந்து அவ்வளோ சந்தோஷமாக ஒவ்வொரு வார்த்தையும் கேட்குறோம். இந்த அம்பாள் வந்தா, எனக்கு இது நடந்தது அது நடந்தது, இது ஒவ்வொருத்தர் வீடியோவுமே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், தினமுமே வராகிக்கு ஒரு வீடியோ பண்ணலாம். அப்படி ஒரு கருணை மலை பொறிஞ்சிட்ருக்கா அம்பாள். அவளுடைய அனுகிரகம் நம்மளுக்கு பரிபூர்ணமாக எப்போவும் எங்கள் கூட இங்கேயே இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நான் இன்றைக்கி விடைபெறுகிறேன். எனக்கு என்னவோ தெரியல, இன்றைக்கி இதை உங்ககிட்ட சொல்லியே ஆகணும். இந்த சித்ரா பௌர்ணமி நல்ல நாளில் அம்பாளோட புகழையும் நான் சொல்லியே ஆகணுன்றதுக்காக தான் இந்த பதிவு. மீண்டும் இதை மாதிரி ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.